ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களின் எண்ணங்கள் நிறைவேறும் வாரம் இது உங்களின் சிலர் இந்த வாரம் சுயநலமாக செயல்படுவீர்கள் குறிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஒரு சுகத்திற்காக எதையும் செய்ய நீங்கள் தயாராகும் வாரம் இது உயர்கல்வி கற்பதற்கு இருந்த தடைகள் தற்பொழுது நீங்கும் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் உச்ச வலிமையாக இருப்பதால் பெண்கள் விஷயத்திலும் சங்கடங்களும் சஞ்சரவுகளும் உங்களின் சிலருக்கு உண்டாகும் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் கவனமாக இருங்கள் அதே நேரம் பணவரவும் தாராளமாக இருக்கும் வேலை செய்யும் இடங்களின் திறமையை காட்ட முடியும் நண்பர்களால் மதிக்கப்படுவீர்கள் அந்தஸ்து கௌரவம் நிலையாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தெய்வ ஆசிர்வாதம் உண்டு வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் மனைவி சொல்லை கேளுங்கள் வாழ்க்கை மேம்படும் தாமதித்து வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகள் இப்போது உண்டு பெண்களுக்கு இது உற்சாகமான வாரமாக இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் சொல்லும் யோசனைகள் ஏற்கப்படும் சிலர் வெளிநாடு செல்வீர்கள் ரிஷபம் சாதனைகளை செய்ய நீங்கள் தயாராக வேண்டிய வாரம் இது ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தை அடைந்திருக்கிறார் உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கி புத்துணர்வும் சந்தோஷமும் இப்போது உண்டாகும் யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் செயல்திறன் உண்டாக பெறுவீர்கள் இந்த வாரம் முழுக்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நான்கு பேர் இருக்கும் இடத்தில் உங்களின் பேச்சு கவனிக்கப்படும் தொழிலில் முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் எதிலும் நல்ல பேர் எடுப்பீர்கள் ரிஷபத்தின் தனித்துவம் வெளிப்படும் வாரம் இது இதுவரை அடுத்தவரின் ஆதிக்கத்திலும் குறிப்பாக சகோதர சகோதரிகளின் ஆதரவிலும் பெற்றோர்களின் கையை எதிர்பார்த்து இருந்து வந்த ரிஷபத்தினருக்கு இனி அது தேவை இருக்காது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களின் பணம் வரும் சிலருக்கு தீர்த்த யாத்திரை காசி கயா போன்ற புனித ஸ்தலங்களை பார்த்தல் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறும் வியாபாரிகள் கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இது சிறப்பான வாரம் அரசு தனியார் துறை ஊழியருக்கு நல்ல செய்திகள் உண்டு மிதுனம் யோகாதிபதி உச்ச நிலையில் பத்தில் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அனைத்தும் சுமூகமாகவும் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமலும் இருக்கும் தொந்தரவுகள் வராது சுக்கிரன் பனிரெண்டாம் அதிபதி என்பதால் தூர தேசங்களின் தொழில் வைப்பவர்கள் வெளிநாட்டு கம்பெனிகளின் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தேவைப்படும் பணம் எப்படியும் கடைசி நேரத்திலாவது கிடைத்துவிடும் யோக கிரகங்கள் மூன்றும் வலுவாக இருக்கின்றன மிதுனத்தினரின் தைரியம் அதிகரிக்கும் வாரம் இது இதுவரை எந்த ஒரு விஷயத்திலும் யார் உதவி கிடைக்காமலும் தனி மனிதனாகவே போராடிக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி அடுத்தவர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும் உங்களின் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களின் பணம் வரும் நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லையே என்று எங்குவோரின் கனவு இப்போது நனவாகும் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் உறுதி செய்யும் நிகழ்ச்சிகள் உண்டு கூட்டுத் தொழில் சிறப்படையும் பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள் மிதுனத்திற்கு நல்ல நேரம் வந்துவிட்டது கடகம் ராசியை குரு வலுத்து பார்ப்பதும் ஒன்பதில் அவருடன் சுத்திரன் உச்சமாக இருப்பதும் நல்ல நிலைகள் என்பதால் கஷ்டங்கள் எதுவும் கடகத்திற்கு இல்லாத வாரம் இது உங்களின் சிலருக்கு குருவின் தயவால் எதிர்பாராத பணவரவும் உண்டு எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து லாபங்களும் பொருள் வரவும் இப்போது கிடைக்கும் உங்களின் வழக்கறிஞர்கள் சிலர் தங்களின் தனி சிறப்பான வாதத்தால் பிறரால் கவனிக்கப் பெறுவார்கள் ஆசிரியர் பணியில் உள்ளவருக்கு பாராட்டுக்கள் உண்டு கடகத்திற்கு கலக்கம் ஏதும் இல்லாத வாரம் இது அஷ்டம சனி இருப்பதால் இளைஞர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது ஒரு சிலர் இந்த வாரம் தங்களின் எதிர்கால வாழ்க்கை துணையை இன்னார்தான் என்று தெரியாமலே சந்திப்பீர்கள் சிலருக்கு ஆன்மீக யாத்திரை செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பணியாளர்களுக்கு வெளியூர் மாறுதல் செக்ஷன் மாறுதல் இருக்கும் வேலை செய்யும் இடங்களின் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று பதினான்கு மணி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று பதினொன்று மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்கள் புதியதாக தொழில் ஆரம்பித்தல் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுத்தல் போன்றவைகளை செய்ய வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசியினர் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போக வேண்டிய வாரம் இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை வரும் என்பதால் மூன்றாம் மனிதரை எதிரும் நம்பாமல் உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டிய வாரம் இது சிலருக்கு அம்மா வழியில் ஆதாயங்கள் உண்டு வீட்டு கடன் பெற்று வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் ஒரு சிலர் கட்டிய வீடோ அல்லது காலி மனையோ வாங்குவீர்கள் பிள்ளைகளிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும் குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் உண்டு ஒன்பதில் ராகு இருப்பதால் உங்களின் சிலருக்கு தந்தை வழி உறவினர் வகையில் மனக்கசப்புகள் இருக்கும் பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல வாரம் அதிகார பதவி வரும் நகைச்சுவை நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று பதினொன்று மணி முதல் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது ராசிநாதன் சனியுடன் இணைந்து வலிமை இழப்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் கன்னி கன்னியின் யோக வாரம் இது ராசிநாதன் புதன் ஐந்தாம் வீட்டில் நட்பு நிலையில் இருப்பது உங்களுக்கு நல்லவைகளை செய்யும் என்பதால் இளைய பருவ கன்னி ராசிக்காரர்களுக்கு கல்வி வேலை சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக முனைவர் பட்டம் எம் பில் சிஏ போன்றவைகளை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்கள் தடைகள் விலகி பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் ராசியும் சுபத்துவமாக இருப்பதால் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும் இரண்டு மாபெரு சுபர்கள் ராசியை பார்ப்பதால் இளைய பருவத்தினரின் ஆற்றலும் தைரியமும் வெளிப்படும் வாரம் இது உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தனஸ்தானம் வலுவடைவதால் எதிர்பாராத பணவரவும் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சாதிக்கும் நேரம் வந்துவிட்டதால் அவர்களுக்கு இனி கவலை ஒன்றும் இல்லை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணி முதல் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினான்கு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதியதாக ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ளுவதும் இந்த நாட்களில் வேண்டாம் துலாம் துலாத்தினர் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு ஜெயிக்கும் வாரம் இது இதுவரை வேலை செய்யும் இடத்திலிருந்து மனக்கசப்புகள் விலகும் பெண்களுக்கு அலுவலகங்களில் இருக்கும் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் சகோதர உறவு மேம்படும் தொழிலில் வேலையில் நல்ல அனுபவங்களும் வளர்ச்சியும் இருக்கும் பிறரால் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் சுற்றுலா சென்று வருவீர்கள் யோக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றன சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் ஆறாம் இடம் அதிக சுபத்துவம் அடைவதால் சிலருக்கு மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கை கெட்டும் தூரத்தில் உணவு இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவதற்கு நேரம் இருக்காது வேலை மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பழைய இடத்திற்கே திரும்பி வருவீர்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்களின் பணம் வரும் உங்களின் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் இடும் வேலை தொழில் அமைப்புகள் அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்திருந்த விஷயத்தில் தடைகள் இருக்கும் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு எதிர்மறை பலன்கள் இல்லாத வாரம் இது ராசிநாதன் செவ்வாய் உச்ச சுக்கிரனின் வீட்டில் இருப்பதால் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் விருச்சிகத்தில் பிறந்த அனைவருக்கும் இப்பொழுது நல்லவைகள் மட்டுமே நடக்கும் இது போன்ற நல்ல கோச்சார கிரக நிலை இருந்தும் ஒரு விருச்சிக ராசியினர் கஷ்டப்படுகிறார் என்றார் பிறந்த ஜாதகத்தின்படி அவருக்கு கடுமையான தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கும் சுக்ரனின் வலுவால் சிலருக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான ஆரம்பங்களோ அல்லது திருமணமும் நடக்கும் முதல் திருமணம் அடைந்து வேதனையில் இருப்பவர்களுக்கு எதிர்கால நல்வாழ்விற்கான அடித்தளங்கள் அமையும் பங்கு சந்தை சூதாட்டம் போன்றவைகளில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒரே இடத்திற்கு மாற்றலாவார்கள் தாயாரிடம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு சம்மந்தம் கேட்க இப்பொழுது சரியான நேரம் என்பதால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் பூச்சிகத்தினர் எதையும் துணிந்து செய்யும் வெற்றி காண்பதற்கான நல்ல வாரம் இது தனுசு தனுசுக்கு வளர்பிறை காலம் ஆரம்பித்து விட்டது ராசிநாதன் குரு நல்ல நிலையில் இருப்பதோடு நட்பு கிரகங்களும் வலுவாக இருப்பது நன்மைகளை தரும் என்பதால் தனுசுவினர் எதிலும் துடிப்புடன் இறங்கி செயல்களை முடித்து காட்டும் வாரம் இது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பெண்களால் லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் சிறக்கும் புதிய கிளைகள் தொடங்கவோ தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது நல்ல நேரம் மூன்றாம் மனிதரின் தலையீட்டினால் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும் அனைத்து தடைகளும் விலகும் பெண்களுக்கு இது உற்சாகமான வாரம் வேலை செய்யும் இடத்தில் மதிக்கப் பெறுவீர்கள் யாருக்காவது ஏதாவது செய்து தருவதாக கொடுத்திருந்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களுக்குள் மறைத்திருக்கும் திறமைகளை உங்கள் செயல்களால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள் நீண்ட காலமாக முடியாமல் இருக்கும் விஷயங்களை இப்போது முடித்து காட்டுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் வாரம் இது மகரம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் வாரம் இது உங்களில் சிலர் கடந்த மூன்று வருடங்களாக எத்தனையோ முயற்சிகளுக்கு பின் அடைய முடியாத விஷயங்களை இந்த வாரம் நிறைவேற்றி காட்டுவீர்கள் சிலருக்கு வேலை விஷயமான நல்ல தகவல்கள் வரும் சில காலமாக உடல் நலம் குறைந்திருந்தவர்கள் கடன் தொல்லைகளால் கஷ்டப்பட்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல விதமாக முடிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் அனைத்து பின்னடைவுகளும் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் சிலருக்கு குடும்பத்தில் பொன் சேர்க்கை ஏதேனும் உண்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்களின் பணம் வரும் ஜென்ம சனி முடிந்துவிட்டதால் இனிமேல் நல்ல வழி மெது மெதுவாக அடையாளம் காட்டப்படும் எதில் அடி விழுந்ததோ அதில் இனி நல்லவை நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை துரோகம் காதல் தோல்வி பண இழப்பு நெருங்கிய உறவினர் பிரிவு போன்றவைகளால் துவண்டு போயிருந்தவர்கள் இனிமேல் மனதை தேற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீர்கள் தொழில் இனிமேல் நன்றாக போகிறது மகரம் இனி சிறக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களின் செயல்கள் அனைத்திற்கும் இந்த வாரம் தடைகள் இருக்கும் ராசியில் சூரியன் சனி இணைவதால் உங்களின் சிலருக்கு எதிலும் ஒரு சந்தேக பார்வையும் யாரையுமே நம்ப முடியாத சஞ்சலமும் இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் லாபம் தரும் அதே நேரத்தில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலையும் சில விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு எல்லாவற்றிலும் முதலில் பிரச்சனைகள் தோன்றி பிறகு அனைத்தும் நல்லபடியாக முடியும் பண வரவிற்கு குறை இல்லை சிலருக்கு தூர பயணங்கள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் மனைவியின் பொறுப்பில் விட்டுவிடுவதன் மூலம் சிக்கன்கள் ஏதும் வராமல் தப்பிக்கலாம் நடுத்தர வயது உடையவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் வார இறுதியில் புனித இடங்களுக்கு செல்வதோ குலதெய்வ வழிபாடோ செய்வீர்கள் கணவன் மனைவி உறவில் முணுமுணுப்புகள் உண்டு குழந்தைகள் செலவு வைப்பார்கள் இளைய சகோதரிடம் கருத்து வேறுபாடுகள் வரும் வீணம் மீன ராசிக்காரர்களின் தயக்கங்களும் பயங்களும் விலகும் வாரம் இது அதே நேரத்தில் ராசியில் அஷ்டமாதிபதி உச்சநிலையை அடைவதால் சிலருக்கு வேலையில் மாற்றங்களும் சங்கடங்களும் இருக்கும் சிலர் தொழிலை மாற்றலாமா என்று யோசிப்பீர்கள் இந்த வாரம் எதுவும் வேண்டாம் இருக்கும் நிலையை தொடருமாறு பார்த்து கொள்ளுங்கள் ராசிநாதன் குரு ராசியின் வலுவாக இருப்பதால் இப்போது நடைபெறும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் நன்மையை தரும் மீனத்திற்கு துன்பங்கள் இல்லாத வாரம் இது வார ஆரம்பத்தில் உங்களின் சில தவறுகள் செய்தாலும் வாரத்தின் இறுதியில் அவற்றை சீர்படுத்தி கொண்டு உங்கள் செயல்திறனை பிறருக்கு காட்டுவீர்கள் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பம் விலக தொடங்கும் ராஜ யோகாதிபதி செவ்வாய் முயற்சிகளை குறிக்கும் மூன்றில் சுபத்துவமாக இருப்பதால் நீங்களே உங்களின் சொந்த காலில் நிற்பதற்கு ஏதுவான விஷயங்கள் நடக்கும் விஷயங்களின் தன்னம்பிக்கையை அடைவீர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தயக்கமும் மெத்தனமும் விலகி சுறுசுறுப்பு அதிகமாகும்